ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் உங்கள் முஸ்தபா ஃப்ரம் MMM எஜுகேஷன். இப்போ பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னாக்கா வந்துங்க, இப்போது PGTRB எக்ஸாம் ஆன்லைனில் வைக்கிறாங்க இல்லையா, அதாவது வர 27லேருந்து 29 வரைக்கும் வந்து PGTRB எக்ஸாம் நடத்துகிறாங்க ஆன்லைனில். ஸோ அந்த எக்ஸாமுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேருக்கு வந்து கேட்டிருக்கிறது ஒரு, அதாவது அப்ளை பண்ணும்போது ஒரு சென்டர் கேட்டிருக்காங்க, ஆனால் அவங்களுக்கு கிடைச்சது ஒரு சென்டர் கிடைச்சிருக்குங்க, சரிங்களா. ஸோ அந்த விஷயம் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா PGTRB-ல அப்ளை பண்ணும்போது ஒரு 3 சென்டர் கேட்டிருப்பாங்க, சரிங்களா. ஸோ ஆப்ஷனல் 1, 2, 3 அப்படின்னு கேட்டிருப்பாங்க, ஆனால் அவங்க கேட்டது 3 கொடுக்காம ஸோ வேறு சென்டர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்களாம், சரிங்களா. ஸோ அந்த விஷயமா நம்ம பார்க்க போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி வந்து எங்கேருந்து எடுத்தோம் இந்த ஆர்டிக்கல் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. ஸோ தினகரனில் இன்னைக்கு பேப்பரில், இன்னைக்கு ஃப்ரைடே இல்லையா, ஸோ தினகரனில் இன்னைக்கு பேப்பரில் வந்திருக்கு, சரிங்களா. சரி, ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தினகரனுக்கு ஒரு தேங்க்யூ சொல்லிங்களா, தேங்க்யூ தினகரன். சரி வாங்க, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது பார்த்தீங்கன்னாக்கா தேனி திண்டுக்கல், சரிங்களா, தேனி திண்டுக்கல் கேட்டவர்களுக்கு சென்னையில் மையம், முதுநிலை பட்டதாரி ஆசிரியர்கள் தேர்வு மைய ஒதுக்கீட்டில் குளறுபடி. ஓகேங்களா, இங்கே பாருங்கள், முதுநிலை பட்டதாரி ஆசிரியர் பணிக்கான தேர்வுக்கு விண்ணப்ப தேர்வு மையம் ஒதுக்குவதில் குளறுபடி ஏற்பட்டுள்ளதாக பாதிக்கப்பட்டவர்கள் தெரிவித்துள்ளனர். தமிழகத்தில் ஆசிரியர் தேர்வு வாரியம் நடத்தும் முதுநிலை பட்டதாரி ஆசிரியர் மற்றும் உடற்கல்வி இயக்குனர் நிலை 1க்கான கணினி வழி தேர்வு வரும் 27, 28, 29 ஆகிய தேதிகளில் நடைபெறவுள்ளது. தேனி மாவட்டத்தில் இத்தேர்வு எழுதியுள்ள ஆசிரியர்கள் பலர் தேர்வுக்கான விண்ணப்பத்தை ஆன்லைனில் பதிவு செய்யும் விருப்ப தேர்வு மையம் 1இல் தேனியும், 2 மற்றும் 3இல் மதுரை மற்றும் திண்டுக்கல் என பதிவு செய்துள்ளனர். இந்த தேர்வுக்கான ஹால் டிக்கெட்டை ஆசிரியர் தேர்வு வாரியம் நேற்று முன்தினம் வெளியிட்டது, சரிங்களா. இதில் தேனி மாவட்டத்தில் தேனி, மதுரை, திண்டுக்கல் மாவட்டங்களில் விருப்பத் தேர்வு மையம் பதிவு செய்த பலருக்கும் ஆச்சரியமளிக்கும் வகையில் அம்மாவட்டங்களை தவிர்த்து திருவள்ளூர், காஞ்சிபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் தேர்வு மையம் ஒதுக்கப்பட்டுள்ளது. மேலும் தேர்வுக்கு விண்ணப்பித்தவர்கள் ஹால் டிக்கெட், அசல் அடையாள அட்டை மற்றும் போட்டோவுடன் தேர்வு நாளன்று காலை தேர்விற்கு காலை 7:30 முன்பாகவும், பிற்பகல் தேர்விற்கு 12:30 முன்பாகவும் தேர்வுக்கு வர வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளது. இது குறித்து பாதிக்கப்பட்ட ஆசிரியர் ஆனந்த் கூறுகையில், தேர்வுக்கான விண்ணப்பத்தை பதிவு செய்யும் போது விருப்ப தேர்வு மையம் 1இல் தேனியும், 2 மற்றும் 3இல் மதுரை திண்டுக்கல் என பதிவு செய்தேன். எனக்கு சம்பந்தமே இல்லாமல் திருவள்ளூர் மாவட்டத்தில் தேர்வு மையம் ஒதுக்கப்பட்டுள்ளது. தேர்வு மையத்தில் காலை 7:30 முன்பாக இருக்க வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த குளறுபடியால் தேனி மாவட்டத்தில் பலர் மன உளைச்சலுக்கு ஆளாகி உள்ளனர் என்றனர், சரிங்களா. அதே மாதிரி பாருங்க, வத்தலகுண்டு திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு காந்திநகர் ராஜாஜி தெருவை சேர்ந்த கண்ணன், காதிகிராப்ட் ஊழியர், இவரது மனைவி புஷ்பலதா, சரிங்களா. ஸோ இவங்களுக்கும் பார்த்தீங்கன்னாக்கா வந்து இவங்க கேட்டிருக்கிறது ஒரு சென்டர், இங்கே பாருங்க. அதாவது பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது முன்னுரிமையில் முதலிடமாக திண்டுக்கல்லையும், 2வது தேனியும், 3வது மதுரையும் கேட்டிருந்தார். ஆனால் ஹால் டிக்கெட்டில் இவருக்கு 400 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள சென்னையில் தேர்வு மையம் ஒதுக்கப்பட்டுள்ளது. இதனால் கடும் அதிர்ச்சி அடைந்துள்ளார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களாங்க. ஸோ இதுக்கு வந்து கடைசியில் பார்த்தீங்கன்னாக்கா, இதே போல் பாதிக்கப்பட்டவர்கள் தமிழக அரசு இடம் ஒதுக்கீட்டை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என தேர்வர்கள் வலியுறுத்தி உள்ளனர், சரிங்களா. சரி, ஓகேங்க. ஸோ அதாவது இந்த ஆர்டிக்கல் பார்த்தீங்கன்னாக்கா, டக்கு டக்குன்னு பச்சிட்டு போயிட்டீங்க, அப்படியே டக்குன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம், அப்படியே நம்மளோட லாங்குவேஜில் அப்படியே டக்குன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க இல்லையா. ஸோ அவங்களுக்காக சொல்கிறேங்க, சரிங்களா. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னாக்காங்க, PGTRB எக்ஸாம் பார்த்தீங்கன்னாக்கா வர 27லேருந்து 29 வரைக்கும் ஒரு நாளைக்கு 2 ஷிஃப்ட் அப்படிங்கிற மாதிரி 27 to 29 வரைக்கும் ஆன்லைனில் நடத்துகிறாங்க, சரிங்க. ஸோ அது விஷயமா பார்த்தீங்கன்னா ஹால் டிக்கெட்டும் விட்டாச்சு. ஸோ அதே மாதிரி என்னென்ன மேஜ் இருக்குது, எந்தெந்த டேயில் என்னென்ன செஷனில், ஸோ காலைல மதியமா, ஸோ அந்த டேப்லெட் கிளம்பும் விட்டுருக்காங்க, சரிங்களா. ஸோ இதில் என்ன ஒன்று அப்படின்னாக்கா, ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது வந்து எந்த சென்டர் வேணும் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அதில் வந்து ஆப்ஷனல் 1, 2, 3 அப்படின்னு ஒரு 3 டிஸ்ட்ரிக்ட் நம்ம ஜென்ரலாக செலக்ட் பண்ணியிருப்போம். ஆனால் சில பேருக்கு பார்த்தீங்கன்னாக்கா, அவங்க கேட்டிருக்க 3 சென்டர், அதாவது 3 ஆப்ஷனலும் யூஸ் பண்ணாமல் ஸோ வேறு ஒரு சென்டரில் போட்டிருக்கிறதா அப்படின்னு நிறைய பேர் ஃபீல். ஸோ அடுத்த ஆர்டிகல் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கங்க, கல்வி செய்தி வெப்சைட் இருக்கு இல்லையா, ஸோ அதுலேயும் வந்து இந்த விஷயமா போட்டிருக்காங்க. ஸோ அதுதான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து கல்வி செய்திக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிங்கன்னா, தேங்க்யூ கல்வி செய்தி.
ஸோ அந்த வெப்சைட்லேருந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா பிஜேடிஆர்பி 2019 அதிக தூரத்தில் தேர்வு மையங்கள் தவிர்ப்பு தேர்வர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் என்னன்னாக்கா அரசு பள்ளி முதல்நிலை ஆசிரியர் பணிக்கான தேர்வு மையங்கள் அதிக தூரத்தில் அமைக்கப்பட்டுள்ளதாக தென் மாவட்ட தேர்வர்கள் மன உளைச்சலில் உள்ளனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அரசு பள்ளியில் 2000 முதுநிலை ஆசிரியர் பணியிடங்களை நிரப்ப செப்டம்பர் 27 முதல் 28 வரை ஆசிரியர் தேர்வு வாரியம் நடத்துகிறது. 100,000-க்கும் அதிகமானோர் விண்ணப்பித்துள்ளனர். விண்ணப்பத்தில் தேர்வு மையங்களை குறித்து 3 விருப்ப இடங்கள் கேட்கப்பட்டன. முதல் தேர்வாக சொந்த மாவட்டம் அருகில், அடுத்தது அருகில் உள்ள மாவட்டங்களை பலர் தேர்வு செய்தனர். ஆனால் தேனி மாவட்டத்தைச் சேர்ந்த பலருக்கு சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் தேர்வு மையங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளன. அங்கு செல்ல தேர்வர்களுக்கு அதிக செலவாகும். பெண்கள் துணைக்கு ஒருவரை அழைத்து செல்ல வேண்டும். இதனால் மன உளைச்சலில் தவிக்கின்றனர். இது குறித்து டிஆர்பி அலுவலகத்தில் தேர்வர்கள் கேட்டபோது, ஆன்லைன் தேர்வு என்பதால் சென்னை ஒட்டிய மாவட்டங்களில் உள்ள கல்லூரிகளில் தான் அதிக வசதி உள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென் மாவட்ட தேர்வர்களுக்கு அருகிலுள்ள மாவட்டங்களை தேர்வு எழுத அனுமதிக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து கல்வி செய்தியில் போட்டிருக்காங்க. சரி, சில பேர் வந்து ஓகே ஓகே படித்ததெல்லாம் ஓகே தாங்க, சரி டக்குன்னு அப்படியே சொல்லுங்கள் பார்க்கல, என்ன தாங்க நீங்கள் சொல்ல வரீங்க அப்படியே நம்ம லாங்குவேஜ் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறீங்க. ஒன்றும் இல்லை, ஸோ முன்னாடி ஆர்டிக்கலில் படித்தோம் இல்லையா, ஸோ அந்த விஷயம் தான் அது என்ன அப்படின்னாக்கா. ஸோ சில அதுதான், அதாவது என்னன்னாக்கா தேனி மாவட்டத்தை சேர்ந்த பலருக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கா, ஸோ ஜெனரலாக அப்ளை பண்ணும்போது வந்து 3 ஆப்ஷன் கேட்கும்போது 1வது ஆப்ஷன் வந்து சொந்த மாவட்டத்தில் நம்ம கேட்போம். ஸோ 2வது 3வது பக்கத்தில் இருக்க ஏதோ டிஸ்ட்ரிக்ட்டை கேட்போம். ஸோ ஆனால் தேனி மாவட்டத்தை சேர்ந்த பலருக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரத்தில் தான் போட்டிருக்காங்க. ஸோ அங்கே போகிறதுக்கெல்லாம் கொஞ்சம் அதிகமாக செலவாகும், ப்ளஸ் வந்து லேடிஸ்லாம் போகிறதா இருந்தால் ஸோ துணைக்கு யாராவது போகணும் அப்படிங்கிறது எல்லாம் மனநிலையில் இருக்கிறதா போட்டிருக்காங்க. ஸோ அதை பற்றி டிஆர்பி ஆஃபீஸில் கேட்டிருக்காங்க. ஸோ அவங்க சொல்லியிருக்க ரீசன் அப்படின்னா என்ன அப்படின்னாக்கா, ஆன்லைனில் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க இல்லையா, பட் ஆனால் சென்னையில் ஒட்டி இருக்கிற டிஸ்ட்ரிக்டில் தான் பார்த்தீங்கன்னாக்கா அங்கே பக்கத்தில் இருக்கிற, அதாவது சென்னையை ஒட்டி இருக்கிற டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற காலேஜில் தான் இந்த வசதிகள் எல்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் இனிவே தென் மாவட்டத்தை சேர்ந்தவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, ஸோ அருகிலுள்ள மாவட்டத்திலேயே வந்து உங்களுக்கு சென்டர் கொடுத்தா நல்லா இருக்கணும்னு கோரிக்கை எழுந்திருக்கு. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம், ஒருவேளை சென்டர் மாற்றுறாங்களா இல்லையா அப்படிங்கிறது தெரியல. சரிங்களா? பட் இனிவேங்க, ஸோ ஆல் தி பெஸ்ட்டு. எக்ஸாம் எழுத போகிற உங்கள் எல்லாருக்குமே வந்து ஆல் தி பெஸ்ட்டுங்க, நல்லா செய்யுங்க. ஸோ பார்க்கலாம். ஸோ யார் யார் வந்து சென்டர் மாற்றி ரொம்ப டென்ஷனாக இருக்கீங்களோ, ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து டிஆர்பி போர்டு வந்து ஸோ அந்த கோரிக்கை ஏற்று மறுபடியும் சென்டர் மாற்றுறாங்களா இல்லையா அப்படிங்கிறது எந்த